நான் என்னுடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக I want to you all join with me in a mental exercise that I'm going to give it to you. Very simple and it will be very thought provoking. இப்போ நீங்க எல்லாரும் ஒரு இமேஜினேஷனுக்குள்ள வரணும்னு நான் விரும்புறேன். If you got a mobile phone with you, you can take it. Maybe if you're very good in mathematics, probably you may not need it. But இல்லாவிட்டால் நீங்க ஒரு மொபைல் போன் எடுத்துக்கொண்டால் அதுல கால்குலேஷன் போடுவீங்களா, கால்குலேட்டர் போய்க்க வச்சுக்கோங்க, நீங்க அதை ஓப்பன் பண்ணி அந்த பேஜ் வச்சுக்கோங்க. You may not you don't need to tell it to me, but anyway, right. இப்போ நீங்க எல்லாம் ஒரு இமேஜினேஷனுக்குள்ள வரணும். நீங்க எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனம். அப்போ விசுவாசத்தின் அதிகத்துல நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க? சம்படிமே போட்டிட்டாஸ் இன்னைக்கு இருக்கிற காலத்துல 60 வயசே பெரிய கஷ்டம் அப்படிங்களா? சிலர் நான் 120 வயசு இருப்பேன் நீங்க நினைக்கலாம். ஜஸ்ட் அ சிம்பிள் எக்ஸசைஸ். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டெல் இட் அவுட் டு மீ, பட் யூ ஹாவ் டு டூ இட். எல்லாரும் அதை செய்யணும். எல்லாரும் ஒரு ஒரு ஏஜ் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, நான் இவ்வளவு நாள் உயிரோடு இருப்பேன். என்னன்னா ஆண்டவருடைய வேதம் நிச்சயமா சொல்லுது, அவருடைய வருகை தாமதித்தால் எல்லாருக்கும் என்ன இருக்கு, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு போயிடும். ரொம்ப நாளா நம்ம உயிரோடலாம் இருக்க மாட்டோம், சரியா? அப்ப எல்லாருக்கும் மரணம் ஒன்று இருக்கு. அப்ப நீங்க வந்து இமேஜினரியா ஒரு ஏஜ் இவ்வளவு நாள் நான் வாழ்வேன், ரைட், வச்சுட்டீங்களா? அந்த இதை வந்து நீங்க கால்குலேட்டர்ல என்டர் பண்ணிருங்க, அந்த ஏஜ். விசுவாசத்தினாலே தேவன் உங்களுக்கு என்ன ஏஜ் கொடுத்திருக்கிறார் என்பதை வச்சுட்டு மைனஸ் யுவர் ஏஜ், சிம்பிள், உங்களுடைய வயசு நீங்க கழிச்சிருங்க. அதுல இருந்து கழிச்சிட்டீங்களா? எல்லாரும் கழிச்ச பின்னாடி நீங்க கால்குலேட், இப்பதான் கால்குலேட்டர் உங்களுக்கு தேவைப்படும், இன்டு 365 ஆல பெருக்குங்க. I think you would have got the answer now. இப்போ நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 90 வயசு உயிரோடு இருப்பேன் என்று நினைத்தேன். மை ஏஜ் இஸ் 54. ஸோ அதனால நான் அதை கழித்து 365 பிறக்கினே. முருகன் பிரதர் நீங்க சொல்லுங்களேன், உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கீங்க? சரி, ஹூ இஸ் போல்ட் அண்ட் ஹாவ் டு சே, யாராவது சம்படி? நான் லேடிஸ் சைஸ் கேட்க வேண்டாம் நினைச்சேன், உங்க பக்கம் கேட்டேன். சரி, ஓகே, நான் என்னையே சொல்றேன். எனக்கு வந்து ஆக்சுவலா 13,168 டேஸ் தான் வருது. நான் விசுவாசத்தின் பயங்கர விசுவாசத்தோடு 90 வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருந்தால் the days God has given me is only 13,168 days. என்ன தாவீது இதை சொல்லுகிறான், நீர் என் நாட்களை எண்ணும் ஒரு அனுபவத்தை எண்ணத்தை எனக்கு தாரு வந்து சொல்லி நம்ம எல்லாம் நினைக்கிறோம். எல்லாரும் நினைக்கிறோம்னா அதை வாங்கணும், பிள்ளைகளுக்கு இதை செய்யணும். இவ்வளோண்டு காலம் தான் இருக்கு. இதுல நம்ம எப்படி வாழப்போகிறோம் என்பது மிக முக்கியமானது. எப்படி நாம் வாழப்போகிறோம், நான் ஏன் சொல்றேன்னா, நம்முடைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப்படியே ஆல்டர் ஆகும். நீங்க இந்த கால்குலேஷன்ல வந்து ஏன் நான் அவனோட சண்டை போட வேண்டும், ஏன் நான் அவனை வெறுக்க வேண்டும், ஏன் நான் கடவுளுக்காக இன்னும் அதிகமான நாட்களையும் நேரத்தையும் என் பணத்தையும் செலவு பண்ணக்கூடாது என்று என்ன நமக்கு வரும் பிரியமானங்களே? நான் இன்றைக்கு ஒரு நாள் நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, நான் என்னைக்குமே பர்சனலாக நான் மெடிடேட் பண்ணாத எதுவுமே நான் ஐ வில் நெவர் ப்ரீச். ஏன்னா கடவுள் என்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் பேசியிருந்தா தான் நான் ஏன்னா அப்படிதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் எனக்கு நான் யோசித்து பார்த்தேன், என் மனைவி என்னை ரொம்ப நேசிக்கிறாள், எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன சாப்பாடு, இப்போ நான் போயிட்டேனால எனக்கு சாம்பார் வச்சு மீன் பொறிச்சு வச்சிருப்பா, தட்ஸ் மை ஃபேவரேட். ஏன்னா அப்போ எனக்கு தெரியும் எனக்கு பிரியாணி பிடிக்காது ரொம்ப அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஏன்னா அப்போ என்னை நேசிக்கிற அப்படின்னாலே எனக்கு என்ன பிடிக்கும், என்ன இருக்கு. இப்போ சொல்றா, எப்பா நான் ரொம்ப பிள்ளைகள் பிள்ளைகள்லேயே வாழ்ந்துட்டேன் போல, ஏன்னா ஐ திங்க் ஐ வுட் ஹவ் லவ் யூ ஈவன் பெட்டர் தென் வாட் டிட் சொன்னான் இன்னைக்கு. ஸோ அப்படி ஒரு அப்போ நான் ஒரு நாள் எனக்கு ஒரு சிந்தனை வந்தது, நம் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உயிரையே கொடுத்திருக்கிறாரே, யாருமே கொடுக்க மாட்டாங்க. நீ when you have a kidney problem, you will know who they are. ஒரு கிட்னி டொனேஷன் கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க. Nobody even ஜபம் பண்றது கூட சில சமயம் வருவாங்களா எனக்கு தெரியாது.
ஆனால் தேவன் நமக்காக ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டிருக்கிறார். அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி அவளுக்கு பிடிச்சமான பர்த்டே கேக்கு ட்ரெஸ் அது இது எல்லாம் நான் வாங்கி கொடுக்கிறேனே, என் தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் என்னுடைய காரியம். தேவனுக்கு நிறைய காரியங்கள் பிடிக்கலாம். இன்றைக்கு நான் அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களோடு சொல்ல இருக்கிறேன். எபேசியர் 5:10. எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? நீங்களும் நானும் முதல்ல நம்முடைய பிரையாரிட்டி இன் கிறிஸ்டியன் லைஃப் என்னன்னா, என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன செய்தால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப முக்கியம். நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன், மேபி ஐ அம் டெல்லிங் மைசெல்ஃப், எனக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு 13,000 நாட்கள் தான் இருக்கிறது. அதுக்கு பின்பு நான் விரும்பினால் கூட என்ன செய்வாங்க, ரொம்ப நாள் இருந்தாலும் அது ஒரு பெரிய பாடன், அதனால என்ன நடக்கும் என்று தெரியாது. இப்போ இந்த 13,000 நாட்களுக்குள் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொன்னால், என் தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வேதமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இது வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், நீங்கள் நிறைய நேரங்களில் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செய்தியை ஒருவேளை கேள்விப்படாமல் கூட இருந்திருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நான் எல்லாவற்றையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரு சில குறிப்பிட்ட காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி, ஏன்னா 8:24:1 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆசீர்வாதம் உடனே உங்களை ஆண்டவர் பார்க்கிறார், உங்களுக்கு குடும்பங்களை பார்க்கிறாருன்னு வச்சுக்கோமே. ஆண்டவர் எனக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. உங்க குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர், யார் நீங்க கெட்டு சீரழிஞ்சு வியாதியில வந்து கஷ்டப்பட்டு போ அப்படிலாம் அவர் விரும்பல. அவர் நல்ல தேவன், அவர் எல்லாரும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனால் ஒரு சில காரியம், 1 Samuel 15:22, 1 Samuel 15:22 நாம் வாசிப்போம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்க என்ன சொல்லப்படுகிறது? அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும், வேற ஒண்ணுமே அவர் பிரியமா இருக்காதாம். ஆண்டவர் எது பிரியம் என்று வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை அவர் விரும்புகிறார். இட்ஸ் வெரி அமேசிங். ஏன்னா இங்க நம்ம இந்த கான்டெக்ஸ்டுல நீங்க பாத்தீங்கன்னா, சவுல் வந்து யுத்தத்திற்கு போகும்படியாய் தேவன் அவர் அழைக்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் எகிப்திலிருந்து வந்தபோது 2 வசனம், அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்து செய்கையை மனதில் வைத்து வைத்திருக்கிறேன். அமேசிங். நீங்களாம் நினைக்கீங்க சில சமயத்துல, ஆண்டவர் என்னோடு கூட எனக்காக ஏதாவது செய்வாரா என்று சொல்லி. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவையற்ற நபர், தேவையற்ற சூழ்நிலை குறுக்காகும் போது கூட அதை மனசுலேயே அவர் வச்சிருப்பாராம். ஐ காட் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் கால், அவர் ஃபாதர் ஹஸ் காட் அன் அமேசிங் மெமரி. முடிந்தால் நான் உங்களுக்கு அதை, நேரம் ஒருவேளை எனக்கு இருக்குமானால் அதை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப நீங்க பேசிக்கா என்ன ஆண்டவருக்கு பிடிக்கும், என் தேவர் என்ன விரும்புவார் என்று சொன்னால், அவர் சொல்லுகிறதை செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். நம்ம எல்லாருமே மைண்ட்ல ரீசன் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப என்ன அவன் சொல்றான்னா, சவுல் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து, நீங்க பாத்தீங்கன்னா அந்த 15 சவுல் அவன் நோக்கி, 13 சாமுவேல் சவுலிடத்தில் போனான், சவுல் அவனை நோக்கி, இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நீ நம்மளும் அப்படிதான் இருக்கோம், நான் எல்லாம் ஆண்டவர்களுக்கு தசம பாகம் கொடுக்கிறேன், ஒருவேளை காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், இல்லாவிட்டால் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் ஆகவே நாம் நினைக்கிறோம். ஆனால் அதை முழுமையாக கீழ்ப்படுகிறோமா என்று அர்த்தம். அவன் என்ன செஞ்சான், ஒண்ணும் இல்லை, அவன் மைண்ட்ல ரீசன் அவுட் பண்ணி பார்த்தான். எல்லாத்தையும் கொண்டா ஒரு மாதிரி முட்டாத்தனமா தெரியுது, நல்ல ஆடு மாடுகளையும் ராஜாவை மட்டும் பிடிச்சி கொல்லாம அவன் கொண்டான் தம்பியே.
அவன் என்ன நினைக்கிறான், இவைகளெல்லாம் தேவனுக்கு பிரயோஜனமாய் பயன்படுத்தலாமே, இதை ஏன் நாம் இப்படி செய்ய வேண்டும். அதனால நான் உன்னே ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுகிற விரும்புகிற காரியம் என்றால், உங்களுக்கு தெரியவே தெரியாது எதற்காக தேவன் இதை உங்களுக்கு செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி, எதற்காக இதை தேவன் செய்ய சொல்லுகிறார். இப்போ பாத்தீங்கன்னா, நான் லண்டன் மாநகரத்துக்கு வருகிறது, ஆண்டவர் என்னிடத்துல 3 முறை தரிசனத்தில் தோன்றி பேசினார். நான் அதுக்கப்புறம் தான் என் அண்ணி இடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன், சில சூழ்நிலைகளினால் என்னால் வர முடியாமல் இருந்தது. அப்போ சொன்னாங்க, கடவுள் சொன்னா ஏதாவது நன்மை காரியங்கள் வைத்திருப்பார், நீ டிலே பண்ணவே கூடாது, உடனே புறப்பட்டு விட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அநேக காரியங்களை தேவன் உங்களோடு பேசுனீங்க. ஒன்றும் ஒரு பேப்பர் பென் மட்டும் கையில வச்சு வாழ்ந்து பாருங்கள். How many things the Holy Spirit will speak to you? விளையாட்டுக்கு சொல்லல, நிறைய பேர் என்னன்னா, அவர் பேசுறதே நம்ம வந்து ஒரு கேட்க கூட விருப்பம் இல்லாம போது நம்ம அவர் பேசுகிற நமக்கு விளங்காமலும் புரியாமலுமே இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்களுக்கு பல காலங்களுக்கு முன்பு என்னிடத்துல என் வாழ்க்கையில தேவன் என்னோடு பேசுகிறவராயிருக்கிறார். உன் மகளுக்கு இது நடக்க போகிறது, இந்த காரியம் உன் வாழ்க்கையில் இப்படியா நான் உன்னை நடத்த போகிறேன் என்று சொல்லி அவள் முன்னாடி சொல்லுகிறவராகவே இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்மோடு கூட பேசுகிற தேவன். பாருங்க, யூத ஜனங்கள் இன்னும் ஆண்டவர் வந்து பைபிள்ல 66 புஸ்தகம் எழுதிட்டார், அவங்க இன்னும் அந்த 5 புஸ்தகத்துக்கு அப்புறம் அவங்க கிராஸே பண்ணல. கடவுள் எத்தனையோ சொல்லிக்கொண்டே இருந்தார், அவள் கேட்கவே இல்லை. 5 புஸ்தகத்தோடு இன்னைக்கு நிப்பாட்டி விட்டார்கள். ஆனால் தேவன் 66 புத்தகங்களை எழுதி விட்டார். இன்றைக்கு உங்களோடும் என்னோரும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். நாம் கீழ்ப்படுகிற ஜனமா இருக்கு, ரொம்ப திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே கீழ்ப்படுகிற தன்மை, அதுக்கப்புறம் உங்களுடைய மூளையை பயன்படுத்தி அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இதை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் பெட்டர். நோ, இட் இஸ் நாட். ஒரு சமயம் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதுல ஒரு தேவ மனிதன் இடத்துல தோன்றி, இந்த டைம் நீ ஜெபம் பண்ணணும், அது கொண்டு என்கிட்ட பேசுறான், இப்படி நீ ஜெபிக்க வேண்டும் இந்த நேரத்துல என்று சொன்னார். நான் அந்த ரூம் கதவை, ஏன்னா அந்த டைம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப, இட் வாஸ் சோ ஹியூஜ், இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 18 hours, பட் ஐ வாஸ் ஜஸ்ட் எ யங் யூத். ஏன்னா நான் கதவை அடைத்து கொண்டு, எனக்கு என்னன்னே தெரியாது, ஒவ்வொரு தேசங்களுக்காக அவர் கொடுத்த பாரங்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் மேல் கையை வைத்து, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த எல்லாவற்றிற்கும் நான் கீழ்ப்படிந்தேன். மரியாள் என்ன சொல்றா, சின்ன வாழ்க்கையை வைத்து எப்பொழுது நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை இடைபோடக்கூடாது. அநேக சமயங்களில் சிலுவை சுமக்கிற சூழ்நிலைகள் வரலாம். எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் உன்னோடும் என்னோடும் பேசுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். மரியாள் என்ன சொல்றா, அவள் ரொம்ப கஷ்டம் தானா, என்ன சொன்னா, இதோ நான் உமக்கு அடிமை என்று சொன்னாள். நீ என்னனாலும் செய்யுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மூலமாக. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு இருக்கிறோமா? தேவரே, நீ எதை பேசினாலும் என்ன செய்தாலும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன் ஆண்டவரே. நிறைய சமயங்கள நாமுமே, ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு என் மகளை கூட்டிக் கொண்டு போயிருந்தேன். அப்போ வந்து கடைசியில் வாலிபர் கூட்டம், நான் பின்னாடி சைடில் உட்காந்துருக்கேன். அப்போ என் மூத்த மகள் வந்து முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கிறதுக்காக அந்த அழைப்பு நடந்துகிட்டு இருக்கிறது. முதல் ஆள் ஏமாக தான் எந்திரிச்சு நிற்கிறார். ஃபார் அ செகண்ட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி அட் ஆல். ஐ ஓப்பன்லி அட்மிட், ஏன்னா நான் படுற கஷ்டம் இதெல்லாம் பண்ணிக்கிடுவாளா, முழு நேர ஊழியம் மிக தவறு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பல காரியங்களை நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார், அது அவருடைய விருப்பம். இங்க இந்த வேதத்துல மிக தெளிவாய் பார்க்கிறோம், ஆண்டவர் நீங்களும் நானும் பேசுகிறதை விரும்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அந்த விருப்பத்தை நாம் என்ன செய்யணும்னா, யூ ஷுட் ட்ரெஷர் தட் வேர்ட்ஸ். ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியம் 10 வருடத்துக்கு முன்பதாக நிச்சயம் என் தேவன் என் வாழ்க்கையில் அதை செய்வார், ஒரு சமுதாயத்துக்கு அதை செய்வார், ஒரு திருச்சபைக்கு அதை செய்வார். யோசித்து பார்க்க முடியாது, தேவன் நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாம் செஞ்சான், ஆனா ஒரு ராஜாவையும் கொஞ்சம் ஆடு மாடையும் கூட விட்டுட்டு வந்தது தேவனுடைய. ஏன்னா அவங்க வந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பர்ஃபெக்ட் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறார்.
எனக்கு சும்மா விளையாட்டா. அவன் என்ன செஞ்சானா, அவன் ரீசன் அவுட் பண்ணிட்டான். ராஜாவை கொண்டு அவனுக்கு பெருமையா அந்த ராஜா முன்னாடி, நான் ஒரு ராஜா பாடுறா அவனை எப்படின்னு சொல்றதுக்கு அவனை கொண்டான்ட்டான். நல்ல அழகான ஆடு மாடுகள் மிச்சம்லாம் கொண்டு விட்டு, ஏன்னா அவன் ரீசன் அவுட் பண்றான். எனக்கு அருமையானவர்களே, தேவன் சொன்ன காரியத்துல உங்க மூளையை நீங்க ரொம்ப யோசிப்போட்டு பயன்படுத்த வேண்டிய, எதுக்கு பயன்படுத்த தெரியுமா? சென்னை போ, இல்லாவிட்டால் இந்தியா போ, இல்லாவிட்டால் ஸ்ரீலங்கா போ, தேவன் சொல்லிவிடுவார். எப்படி போவது என்பது வேணா உங்கள் மூளையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். But the goals and destinies, God is fixing you. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அடுத்தபடியாய் நான் ஒரு காரியத்தை, நீதிமொழிகள் 15:8 நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். It's quite amazing. ஆண்டவர் என்ன எழுதுற, செம்மையானவர்களின் ஜெபமோ, வெறும் ஜெபம் கூட இல்ல, நீதியின் நேர்மையோடு வாழ்ந்து நீங்கள் ஜெபிப்பீங்க. நீங்க அப்படி முழங்கால் படிறதுக்கு முன்னாடி, the Lord will come before you. அவருக்கு என்ன பிரியம் தெரியுமா? உங்களுடைய ஜபத்தை என்னுடைய ஜபத்தையும் கேட்க வெளிப்படுத்தல் மிக தெளிவாய் சொல்லுகிறது. நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஒரு ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு பாத்திர கலசத்துக்குள்ளே போய் அங்கே போய் சேருகிறதா? அது அவருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அவருக்கு முன்பதாக சுகந்த வாசனையா எழும்பி வருகிறதா? எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய ஜபத்தை அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். The quality time with God. இது நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. நாம் இன்றைக்கு என்ன தியானித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவனுக்கு என்னெல்லாம் இஷ்டம் என்று வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது காரியமா இங்க பார்க்கிறோம், செம்மையானவர்களின் ஜபமோ அவருக்கு பிரியம். நம்ம கூட சில சமயத்தில் நான் கூட யோசிப்பேன், என்ன நம்ம அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனா அவர் விரும்புகிறார் என்பதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு எக்ஸசைஸ் தட், பட் காட் wants that and he lacks it. உங்களோடு பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த அழகான ஒரு இவ்வளவு பெரிய அழகான புத்தகத்தை எவ்வளவு எழுதி கொடுத்திருக்காரு பாருங்க. He wrote it for almost 1600 years and gave it to us. அப்போ அவரிடத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களா? நம்ம நிறைய நேரங்களை என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா, ஜெப டீடைல்ஸ்க்கு நான் போக விரும்பவில்லை. கூடிய மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஜபிச்சீங்கன்னா இட் ஹெல்ப் யூ. ஏன்னா பிசாசு வந்து ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கரெக்டா இருப்பான். அவனுக்கு நீங்க என்ன பண்ணாலும் பிடிக்காம ஜோமனை மட்டும் அவன் அவங்களை அலோ பண்ணவே மாட்டான். He trembles when you pray. அவன் பயப்படுகிறான். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நான் அனுபவித்து சொல்லுகிறேன், நாம் ஜெபிக்கிற எல்லாவற்றையும் தேவன் கேட்டு பதில் கொடுக்கிறவராய். சில ப்ரேயர் ரிக்வஸ்ட் நோவா கூட இருக்கலாம், பட் ஹீ இஸ் ஆன்சரிங் எஸ். He is talking with you and me. அவருக்கு ரொம்ப கொள்ளை பிரியம் என்று சொல்லலாம். நீங்க முள்ளங்கால் படிக்கிட்டவனே பார்த்தீங்க, என் மகன் என்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், என் மகன் என்னோடு பேச ஆரம்பித்தான் என்று சொல்லி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. நிறைய நேரம் நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்? பிராக்டிக்கல் நான் பார்த்து நிறைய பேர் என்னுடைய ஊழியத்தில் அநேகர் நினைச்சு ஒரு 3 நாள் அப்படியே இப்பவுமே நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் இங்க கிளம்பி வர்றதுக்கு 2 நாள் நான் உபவாசித்து என்னுடைய ஹாலிடே ஹோம்ல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்படி ஜெபிக்கும் பொழுது நான் இன்றைக்கு வரைக்கும் சொல்ல முடியும், அப்படி ஸ்பெஷலா நான் போய் முதல் நாள் வந்து வாலிப பசங்களை கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள். அவரை பார்த்தீங்கன்னா 2வது நாள் வரும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், 3வது நாள் என இன்னும் 1 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாமான்னு கேட்பாங்க. சோ ஜெபிக்கிற ஜெபிக்க ஜெபிக்க அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது, யூ ஷுட் என்ஜாய் த ரிலேஷன்ஷிப் இன் பிரேயர் வித் காட். இரண்டாவது இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம், இனிமே சங்கீதம் 35:7 நாம் எடுத்து ஒரு வாசிப்போம். சில காரியங்களை நான் லேசா சொல்லுகிறேன், சில இதை கொஞ்சம் நம்ம எம்பசைஸ் பண்ணுவோம். வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள் முகாந்திரம். சங்கீதம் 35:27 என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். ரொம்ப அழகா பாக்குறோம், நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருப்போமா? நான் ஆண்டு நினைச்சாரு நீங்க நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறேன். சொல்லிட்டு இருந்தாங்க அன்னைக்கு, சிசில் யூ வோன்ட் பிலீவ், எங்க வீட்டுல
எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் எப்படியாவது நேர்த்தியான அங்கங்க சாப்பாடை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இட்ஸ் குவைட் அமேசிங். பீப்புள் ஃப்ளாக் இன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் நான் இருக்கிறேன். ஆனா எனக்கு அன்னைக்கு இந்த ஸ்ரீலங்கன் இது, ஐ திங்க் சம்படி சோ பியூட்டிஃபுல், ஐ என்ஜாய் தட் ஃபுட், அமேசிங். நேற்று ஆடிட்டர் சிவா என்னை கூட்டு பண்ண அழகான ஒரு மட்டன் ரோல், ஐ என்ஜாய் தட். நான் என்ன சொல்றேன்னா, கடவுள் வந்து என்னுடைய நலத்தின் பிரிமை, என் மகனுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கும் நினச்சு கூட என்னை கூப்பிட்டு வந்துருக்கிறார். எனக்கு அருமையார்களை, தேவன் உங்களுடைய நலத்தில் பிரியமாயிருக்கிற தேவன், கர்த்தருக்கு ஒளியும் சேருவருக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. அடுத்து ப்ராவர்ப்ஸ் 11:1, நீதிமொழிகள் 11:1 வாசிப்போம். சுமத்திரையான நிறைக்கல்லோ அவர் கடவுள் என்ன செய்யறாருன்னா, மேபி எத்தனை பேர் இதில் பிஸ்னஸ்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. கடவுள் வந்து எல்லாவற்றையுமே நாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறத அவர் விரும்புகிறார். ஏமாத்துறது ஆண்டவருக்கு எந்த லெவலில், அது ஊழியத்துலனாலும் சரி, குடும்பத்துலனாலும் சரி, ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்லனாலும் சரி. சில நிறைய பேர் நினைச்சோன்னா, இதை நினைச்சா பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா இப்படி பேசினா அப்படி நினைக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அது தட்ஸ் ஆல்சோ லை. ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு எப்ப அவன் யோசித்து பாருங்களேன். உங்கள் ஒரு பிள்ளை இருக்கிற கிழிஞ்ச ட்ரெஸ், அசிங்கமான ட்ரெஸ் போட்டீங்க, நம்ம கூட்டு போவோமா? You always want to buy the best for the children. ஆண்டவர் உங்களை என்னை பார்க்கும்போது உங்க ட்ரெஸ் பார்த்து பார்க்க மாட்டார்னு நினைக்கிற, அவர் இருதயத்தை பார்க்கிறவர். இப்போ உங்களை அலங்கரிக்க அவருடைய கனிகளினாலே, ஆவியின் கிருபைகளினால் அலங்கரிக்க விரும்புகிறார். அவர் வெறும் ட்ரெஸ்ஸையும் அழகையும் கலரையும் பார்க்கிற தேவன் அல்ல. அவருடைய வஸ்திரம் இப்படிப்பட்டவனாய் நம்ம நேர்த்தியாய் உண்மையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பாருங்க, ஒரு முக்கியமான வசனத்துக்கு நேரா நான் கடந்த ஒரு ஆண்டவருக்கு நல்லா பிடிக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். லூக்கா 12:49 வாசிங்கள். லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அத இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். It's quite amazing. நீங்களும் you can do this exercise at home. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, பல காரியங்களை சொல்லிக்கொண்டே வருது வேதம். இயேசு தன் வாய்களை திறந்து சொன்ன காரியம், பூமியின் மேல் என்ன சொன்னாரா, அக்கினியை போட வந்தேன். ஏதோ லேசா அப்படி ஊழியம் செய்யணும்னு விரும்புறேன் இல்லை, அது எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சொன்னா இந்த விருப்பத்துக்கு நீங்களும் நானும் எப்படி வாழ்கிறோம் பிரியமானவர்களே? என் வாழ்க்கை இன்னும் 13,000 நாட்கள் தான். அதுக்கப்புறம் நீங்க தேடி பாத்தீங்கன்னா கூட, சிசில் யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ண நான் இருக்க மாட்டேன். உங்க பாஸ்டர் மாதிரில நான் அடிக்கடி யூடியூப்ல எல்லாம் வர்ற ஆள் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆளு. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவுதான். நான் என்ன நினைக்கிறேன், நாட்களை எண்ணி பார்க்கிறேன், 13,000 நாட்களுக்குள்ள என் தேவனுடைய விருப்பத்தை அவர் பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறாரே. உபவாசத்தோடும் கண்ணீரோடும் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறவர்களாய் நீங்களும் நான் புறப்பட வேண்டும். எப்பவுமே நம்ம நினைச்சிடும், கேட்டுட்டு பேச ஆமாடி உட்காந்துரும், ஆண்டவரே என் காரியம் என்ன, என் குடும்ப காரியம் என்ன. பிரியமானவர்களே, அதை விட்டு நாம் வெளியே வருவோம், அந்த நிலைமையை விட்டு சற்று நாம் வெளியே வருவோம். பிரியமானவர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதி தெளிமிச்சலா? நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய முயற்சியில் தான் உங்கள் குடும்பத்தை நடத்துகிற, இல்லை, அவர் தன் வார்த்தையினாலே நம்ம உயிர்ப்பிக்கிற தேவன். மரித்து போன லாசரு பாருங்க, 4 நாள் ஆயிடுச்சு. அவர் ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா. இவ்வளவு வல்லமையும் மகத்துவம் உள்ள வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்ற, எப்ப பார்த்தா ஆண்டவரே என் காரியம் என்ன, ஆண்டவரே என் பிள்ளையின் காரியம் என்ன, என் வியாபாரத்தின் காரியம் என்ன, என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்றே சொல்லி நாம் வாழ்கிறோம். ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா, இந்த அவனை போய் பார்த்துடலாமா, இவனை போய் பார்த்துடலாமா. நான் நேற்று கூட ஏப்ராமோட வாக்கிங் போகும்போது பேசிக்கொண்டது, நான் ராதாமான் சொல்லி ஒரு அருமையான வயோதிப தாய் ஜபிக்கிறவர்களுக்கு தெரியும். அப்போ அவர்கள் அதிகமாய் இரவு முழுவதும் 2 கண்ணு அவங்களுக்கு தெரியாது, அதனால எப்பொழுதும் ஜோமணிக்கொண்டே இருப்பார்கள்.
அப்போ ஒரு நாள் தம்பி, இன்னைக்கு ஆண்டவர் வந்து ஆச்சரியமா 4 மணி வரைக்கும் என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். 4 மணி ஆனால் என் பிள்ளைகள்லாம் ஜோமன் ஆரம்பிப்பாங்க, நான் போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன்னு கிளம்புறாரு தம்பி. வீடு வீடா போகிறா. எனக்கு அருமையானவர்களே, தெரு தெருவாய் வீடு வீடாய் தேவனுக்கேற்ற இருதயம் உள்ள ஒரு விசுவாசியை தேடி அவர் அலைந்து கொண்டிருக்கிறார். பிற ஆத்துமாக்களின் மேல் கருசனையோடு கூடு, என் வாழ்க்கை 2 பட்சமா இருக்கட்டும், உமக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய தரிசனத்திற்காக என்னை இணைத்துக் கொள்ளுவேன் என்று சொல்கிற ஜனத்தை அவர் தேடுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் ஒருவேளை பாஸ்டர் ஏபிரகாம் மாதிரி நானே ஐ எம் வெரி நர்வஸ் டு ஸ்டாண்ட் ஹியர் டு பி ஃப்ராங்க் வித் யூ. ஆனால் நான் என்ன ஒரு தீர்மை, எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிக் கொடுக்கட்டும். நீங்க நினைக்கலாம் எனக்கு பாட தெரியாது, நீங்க ஐ ரியலி வெரி வியூ லவ் காணமி அமேசிங், நல்ல ஒரு வர்ஷிப் அந்த டீம் ஆஃப் குயர் அண்ட் ஆர்கன். எனக்கு அதான் ஏப்ரம் சொன்னேன், வேக வேகமா போய் நான் டிஷ்யூ பேப்பர் வாங்கினேன் எதுக்குன்னு இல்லை, எனக்கு என்னென்ன ஆவியானவர் அந்த இடத்துல வந்துட்டார். டிஎஸ் வில்காம், எனக்கு அருமையான தேவச்சனமே, அவர் உங்களை நேசித்து உங்களை அழைக்கிறார். ஒரு கொத்தனார் எனக்கு தெரியுமாத்துங்க, சேவியர்னு சொல்லி தமிழ்நாட்டில். அப்போ கொத்தனாருக்கு வந்து அங்கே நல்ல சம்பளம், அங்கே 600 ரூபா 700 ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட வந்து மேசன், அப்போ வந்து அவர் வந்து முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டார். அப்போ நீ எதுக்குடா முழு நேர ஊழியத்துக்கு வந்தால், நீ என்ன செய்ய போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அண்ணே ஆண்டவர் என்கிட்ட பேசினார்ண்ணே, இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க மானே, என் வேலையை செய்யறதுக்கு யார் இருக்கா என்று கேட்டார்னு சொன்னார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்காக நேரத்தை கொடுப்போமா? நீங்க ரொம்ப ஒன்று கொடுக்க வேண்டாங்க, ஒருவேளை உங்களால் வந்து பாட முடியாமல் இருக்கலாம், செய்தியை ப்ரிப்பேர் பண்ண தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் முழங்கால்களை யார் வேண்டாமானாலும் கொடுக்கலாம். யூ கேன் ரைட் டவுன், you have to believe that God ena ma adha paathom semmiyanude jabam avarku priyam jana neenga solradha kekkara kekkamaatara oru bayangaramana kaaryathai enakku kaanbitha abraham the naatukka jabam nu sonnaar aachariyama irukkunda desathil aneega kaaryangal indiyala appadi thaan irukku kadaisi kaalam priyamanavargale balavane neengal mundi kottinal oliye appdinu vedam namakku echirikkiradhu agave nam eppadi pattavargala irukrom பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்துல கை வச்சு பாருங்க, ஆண்டவரே இந்த விருப்பத்திற்கு நான் என்ன இணைத்துக் கொள்ளட்டுமா? நான் என்ன செய்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் என்ன செய்கிறேன்? நான் என்று ஒரு வார்த்தையை மையப்படுத்திய நான் வாழ்கிறேனா? ஒரு சமயம் சால்வேஷன் ஆர்மியுடைய ஃபவுண்டருக்கு வந்து கிறிஸ்மஸ் மெசேஜ் ஒன்று ஷார்ட்டாக டெலிகிராம் அடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ரொம்ப வார்த்தை இருந்துடக்கூடாது பிரதர், நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணும். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் டெலிகிராம் அடித்தான், அதர்ஸ். பிறருக்காக வாழ்வது தான் கிறிஸ்தவம் பிரியமானவர்களே. நான் என்ன செய்கிறேன், என்ன செய்திருக்கிறேன்? அவர் விருப்பப்படுகிறாரே, தன் ஜீவனையே நமக்கு கொடுத்துருக்கு. நீ நினைக்கிற மாதிரி பரலோக ராஜ்யத்தில் நீ ஒரு சாதாரண காரியம் அல்ல, அவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை இலவசமாய் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொருத்தரையும் அப்படி உட்கார்ந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போலாம், இந்த ஆத்மா நடந்து போதே உருளைவன் மறித்து போனா நரகத்துக்கு போவானே, பயங்கரம். எனக்கு கிட்டத்தட்ட 66 பேர் வேலை பார்க்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் சொல்லுங்கன்னா என்னுடைய பயம் இல்லாத ஒருவேளை சரிதான், நீ வாழ்ந்தெல்லாம் கட்ட ஒரு தடவையா இதுதான் வழின்னு சொன்னாயா, இனி அவன் கெட்டு விடுவானோ என்ற பயம் என்னை ஆட்டிக்கொண்டிருக்கிறது. They will cry from hell. நீ சொல்லவில்லையே, இந்த இயேசுவை சொல்லவில்லை. அப்ப ஆண்டவர், ஆண்டாண்டா நான் அக்னியை போடணும்னு நினைச்சேன், ஓ மூலமா தான் போடணும்னு நினைச்சேன். ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார், நீ கொடுத்து பாருங்க, உங்களுடைய மைண்டை வச்சு நான் இவ்வளவுதான் செய்ய முடியும், இப்படித்தான் இருக்க முடியும், அதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரே என்னை ஒரு விறகாய் உடைய அக்னிக்கு நேராய் கொண்டு வருகிறேன் நாம் சொல்லும் பொழுது, தேவன் உங்களையும் என்னையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார், எவ்வளவு முடியாத நிலைமையில மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, யோவான் 4:23 வசனம், இன்னொரு வசனத்தை நாம் பார்த்து நாம் முடிப்போம். யோவான் 4:23, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் ஆகும்படி பிதாவானவர் விரும்புகிறார். கடவுள் பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும்
அவரை தொழுது கொள்ள வேண்டும். எனக்கு எப்பவுமே எனக்கு தெரியும், ஐ எம் நாட் அ குட் சிங்கர் அட் ஆல். ஏன்னா நான் என்ன செய்வேன், வீட்டில் சிலம் யாரும் இல்லாத நேரம் ஒரு ஒரு சீடியோ பாட்டை போட்டு அந்த அறுத்தத்திற்குள்ளே போய் ஆண்டவர் அப்படியே நான் மகிமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, He is worthy. அவர் ஒரு சொடக்கு போட்டு ஒரு சிந்தனை தன் பரலோக ராஜ்யத்தில் அவர் நினைத்தால் இம்மீடியட் பூமியில் அது இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். ஏன்னா வேதம் சொல்லி, நான் செய்ய நினைப்பதை தடுப்பவன் யார்? ஒருவராலும் அவர் செய்வதை தடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய பிசாசின் வல்லமையா இருந்தாலும் சரி, உங்க லைஃப் அவர் கையில் இருக்கிறது. பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் எவைகளெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறதோ தேவனால் அதெல்லாம் கீழே நடந்துதான் ஆகணும். ஆகவேதான் எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில். ஆனா அவர் தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் அப்படி இல்லை. வசனம் உண்மையாய் என்ன உண்மையாய் தொழுது கொள்ளுகிறார்கள் பிதாவை ஆவியோடும். நீங்க கடவுளுக்கு முன்பான நம்ம உண்மையா இருக்குமா பிரியமானவர்களே? Are we right with God? Where is our standing? உண்மை என்ன சொல்றீங்க? அவர் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நீங்க செய்றீங்களா? That's one phase of that உண்மை. எவ்வளவோ காரியங்களை சொல்லுகிறார். நான் நேற்று இன்னொரு சபையில போய் நான் பேசிக்கொண்டிருந்தேன். இந்த அம்மா சொன்னாங்க, எங்களுடைய ஊர்ல நான் ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆண்டவர் என்கிட்ட சொல்றாருங்கிறாங்க. Good. நீ மனசுல கை வச்சு யோசிச்சு பாருங்க. உண்மையாய் எல்லாவற்றையும் மறந்து, தன்னையே மறந்து நான் தேவனை தொழுது கொண்ட காலம் எவ்வளவு நாள் ஆயிடுச்சேன் ஆலயத்திற்கு. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய நேரம் என்னமோ சபை என்று சொன்னால் அது போதகர், போதகருடைய மனைவி, பெரிய எல்டர்ஸ். நோ, இட் இஸ் நாட். நீ நம்ப மாட்டீங்க, இன்னொரு சபைக்கு லண்டன்ல நான் சென்றிருந்தேன். ஒரு அருமையான தாய் என்னிடத்துல வந்தார்கள். ஒரு அருமையான இந்து சகோதரியை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்ல பேரலட்டிக்கா இருக்கு, இருக்கு, பேசவே முடியல. அந்த ஆத்மா கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் ஒளியை பண்ணிட்டு திருப்பி தனியா வந்து, நான் கொஞ்சம் நல்லா பேச முடிய வைத்தால நான் அநேகரை கிறிஸ்துவுக்களை கொண்டு வருவேன். எவ்வளவு அழகை நமக்கு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு கிருபைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லா நேரமும் நம் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். பெரியவர்களே, உடைய வியாபாரங்களை, குடும்பங்களை தேவன் கைவிடவே மாட்டார். நான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2009, அப்போ நான் லண்டனில் நிற்கிறேன். அப்போ வந்து நான் என்னுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன், என்னுடைய காரியங்களுக்கு அந்த நேரம் என் மகள் வந்து ஒரு காலேஜில் வந்து, லேடி டோ காலேஜ்னு ஒரு காலேஜ், கேர்ள்ஸ் காலேஜில், அவளுக்கு வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இதுதான் டேடியால் முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸை கொடுத்து வந்துட்டேன். ஆனால் இங்கே நான் வந்துட்டேன், எல்லாருமே சொன்னாங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்கு பிள்ளை, இருந்து நீங்கள் அந்த கோர்ஸை படிக்க, இதை பார்க்க, அதை பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் என்கிட்ட இங்கே வந்திருக்கிறேன், அவர் என்ன முழங்கல், ஆண்டவரே என் பிள்ளையை குறித்த காரியம் என்ன, அவ ஏன் மகடா, உன் பிள்ளை நினச்சிட்டியா, அவன் ஏன் மக, நான் அவளுக்கு செய்யாமல் இருப்பேன். அவளை கொண்டு போய் டாக்டர்ல சேர்த்தார், ஷீஸ் அ டென்டிஸ்ட் தான். உங்கள் பிள்ளைகளின் மேல் பிரியமுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளக்கூடாதா பிரியமானவர்களே? நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் என் பிள்ளைகளை காணவில்லை, நிச்சயம் அவர் ஒரு திட்டத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு மாபெரும் திட்டத்தோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன ரெண்டு பாயிண்ட், ஹீப்ரூஸ் 13, எபிரேயர் 13:16 ஒரு காரியத்தை தேவன் சொல்லுகிறார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறார். அதை நம்ம பார்த்து நாம் எபிரேயர் 13:16 நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இங்கிலீஷ் பைபிள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஃபைல் அந்த கம்யூனிகேட் இருக்கும். ஆனால் கொனோனியாங்கிறத பேசிக் வேர்ட் நினைக்கிறேன். ஸோ நான் ஏன் இது இந்த கான்டெக்ட்ஸ்க்கு, நம்ம தமிழ் கான்டெக்ட்ஸ்க்கு நான் உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். பைபிள் நிறைய இடத்துல மறவாதிருங்கள்னே சொல்லுது. Forget not. There is a tendency to forget.
என் காரியம் என் பிள்ளைகள் காரியம் எனக்கே பற்றவில்லை, எனக்கே தேவையில்லை, எவ்வளவோ தேவைகள் இருக்கு என்று சொல்லி. எனக்கு ஒரு நல்ல மனுஷனே தெரியும், அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்ஸ் வச்சிருப்பார். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள், கணவன் மனைவி, இன்னொரு பர்ஸ் வந்து மிஷினரி பர்ஸ்ன்னு ஒன்று உள்ள வச்சிருப்பார். உடனே அவர் கணக்கு போடுவார், இன்னொரு பிள்ளை இருந்து சாப்பிட்ருந்தா எவ்வளவோ அந்த பணத்தை அப்பமே எடுத்து உள்ள வச்சிருவார் அந்த பர்ஸ்க்குள்ள. எத்தனையோ பேர், நான் அது ஒரு இந்த நர்சிங் காலேஜில் தான் நான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன் வாலிபர்கள் மத்தியிலே, ஏழை பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாது. நான் ரொம்ப யோசிப்பேன், ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால். எத்தனையோ பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். வேதம் அதைத்தான் போதிக்கிறது, worship without sacrifice is sin. If you don't have a heart to sacrifice, you will never be able to worship God in the way he wants it to be or he likes it to be. பிறருக்காக வாழும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த திருச்சபை அவர் கட்ட விரும்புகிறார். அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு திருச்சபையாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் இதை குறித்து சொன்னபடினாலும் ரெண்டு குருந்தியர் 9:7 கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். இட்ஸ் எ சீக்ரெட். நீ யாருமே பாத்தீங்கன்னா கொடுத்து அதனால என்ன நடக்கும் நீங்க அனுபவிச்சீங்கன்னா, யூ வில் நெவர் ஸ்டாப் கிவிங். இது ஒரு பெரிய பிரசங்கத்தை, ஒரு ஐ ஓப்பனிங் இதை பாஸ்டர் ஏப்ரகாம் பண்ணியிருக்கிறார். இதுல வந்து என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, உற்சாகமாய். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சாம்வெல் பாலச்சந்திரன் சொல்லி, அவர் முந்தைய யூத் ஃபார் கிரைஸ்ட்ல டைரக்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். அவர் வந்து ஒரு சமயம் சிங்கப்பூர் போயிருந்தார். அப்போ ஹி மெட் அ சைனீஸ் ஃப்ரெண்ட். அப்போ வந்து அவர்கிட்ட வந்து அவர் டிஷர்ட்டோ, வெரி நைஸ் டிஷர்ட்டோ, வேர் டிட் யூ பை திஸ் அப்படின்னு கேட்டோம். டக்குன்னு சட்டை கழட்டிட்டான். யூ ஹாவ் இட், சோ டு வி ஹாவ் அ ஹார்ட் லைக் தட். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் உள்ள ஆண்டவர்கிட்ட நிறைய இருக்கு. God is interested in அந்த உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் பிறருக்காக வாழ்வதற்காக தன்னையே அர்ப்பணித்தவர்களாயிருக்க வேண்டும். இப்போ உள்ள இங்கிருந்து வந்த மிஷினரி மாரெல்லாம் நீங்க வந்து பாருங்க, you will not even believe. நிறைய பேர் இப்பெல்லாம் ஏசிலாம் இருக்கு. என் பிள்ளைகளை ஏசி வயல் அடிச்சோன்னு ஏசி போட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏசி கிடையாது, தண்ணிக்குள்ள வந்து இறங்கி அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க அந்த மிஷினரிஸ். நிறைய பேர் 35-40 சேர்ந்து விட்டா பிரியமான பிள்ளை. அவளுடைய வாழ்க்கையின் ஒரே நேக்கம், இயேசுவுக்காக நான் வாழ்வேன், இயேசுவுக்காக நான் எதையாயிலும் செய்வேன். உண்மையிலேயே நீங்க பரலோக ராஜ்யத்தில் தான் நான் முழுமையாய் வாழப்போகிறோம்னு நினைத்தால் இந்த வாழ்க்கையை குறித்து நீங்க கவலையே பட மாட்டீங்க. அதைத்தான் தேவன் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் நான் கொடுத்துருவேன், நீ எனக்காக வாழுங்கிற. கருமையான தேவச்சனமே, கர்த்தரமை நேசிக்கிறவராயிருக்கிறார். அநேக நிறைய வார்த்தைகள் உண்டு, ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த நேரத்தை நான் முடித்து விட்டேன். இந்த வேளையிலே நான் மீண்டும் என் இருதயத்தில் தேவன் பேசுகிறபடினாலே லூக்கா 12:49 நாம் மட்டும் மீண்டும் ஒருமுறை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் முடிக்க நினைக்கிறேன். லூக்கா 12:49 பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவஜனமே, God is calling you. His call is so high. அவர் உங்களையும் அழைக்கிறார் பிரியமானவர்களே. என் மகளே, நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என் மகளே, என் விருப்பத்தை நீ நிறைவேற்றுவாயா என்று கேட்க. என் மகனே, நீ என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? என் இருதயம் அங்கலாய்க்கிறது. இதோ நான் திறப்பின் வாசலில் ஒருவனை தேடுகிறேன். பிறருக்காக வாழ்கிற ஒரு மனிதனை, பிறருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற ஒரு மகனை, பிறருக்காக ஜெபிக்கிற ஒரு மகளை நான்
தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. என் மகளே, என் மகனே, அநேக காரியங்களை நான் என் விருப்பம் என்று சாயங்கால வழியில உன்னோடு சொல்லியிருக்கிறேன். இவைகளை செய்வாயா என்று கர்த்தர் கேட்கிறார். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு நன்றியோடு வைத்து நிற்கிறோம் அப்பா. அருமையானது திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்று எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அப்படியாய் அக்கினியாய் நிர்மாற்றும் ஆண்டவரே. பிறருக்காக வாழ எங்களுடைய நேரத்தையும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வின் எல்லையும் விரித்து கொடுக்க எங்களுக்கு உதவி செய். ஆண்டவரே, இந்த திருச்சபை ஆசீர்வதிங்க. தேவைகளோடு வந்து ஜனம் இருக்கலாம், பலவீனத்தோடு வந்து ஜனம் இருக்கலாம் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதித்து குணமாக்கி ஆறுதல் படித்து, பயப்படாதே மகளே, பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சூரியனையே உண்டாக்கின நான் உன் வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யாமல் போவேனே என்று சொல்லி அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அனுப்பும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.